வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அலாக் கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. கேஷ் ரொம்ப கம்மியான டைமருக்கு வந்து நம்ம அலாக் வந்து வாங்கிக்க முடியும். சரி, எதனால இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி எப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருது அப்படின்ற தகவலை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து M18க்கான ஒரு கன் ஸ்கின் வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின்னா இல்லை ஈவோ கன் ஸ்கின்னா, அந்த மாதிரி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னை பார்த்தா ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து என்ன மாதிரியான ஒரு கன் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோட்ல வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. அந்த டோர்னமெண்ட்ல ஒரு மெகா ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த மெகா ஈவெண்ட்ல நமக்கு ஒரு எமோட், ஒரு லெஜெண்டரி எமோட் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது என்ன எமோட், அந்த டோர்னமெண்ட்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏகச்சக்கமான விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எப்போ சொல்கிற ஒரு விஷயம் தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டி ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற இல்லை அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, OB29 அப்டேட் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. அட்வான்ஸ் சர்வர் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மெயின் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மெயின் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதிக்குள்ள நமக்கு வந்து கொடுத்துருவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மெயின் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, லெவல் 1 எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு புல்லட் நம்ம மேலே பட்டுச்சுன்னா 12 டேமேஜ் வந்து கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன். அந்த வெஸ்ட்டுக்கு வந்து 12 டேமேஜ் வரைக்கும் தாங்க ஒரு புல்லட்டுக்கு, ஓகேங்களா? அது அப்படியே ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டேமேஜாக வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லெவல் 2ல பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. லெவல் 3 அண்ட் லெவல் 4 வெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜை வந்து 1%, அதாவது 1% கிடையாது, 1 வந்து குறைச்சிருக்காங்க. நார்மலாக லெவல் 3 போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டேமேஜ் வந்து ஒரு புல்லட் கொடுக்குது அப்படின்னா ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து 6 டேமேஜ் தான் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டேமேஜ், அந்த வெஸ்ட் டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும், ஓகேங்களா? குறிப்பாக லெவல் 3 அண்ட் லெவல் 4 வெஸ்ட்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா எனிமி வந்து நார்மலாக பாடி டேமேஜ் வந்து கொடுத்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து நம்மளை வந்து கொண்டுற முடியாது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து தெரியுது எனக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒவ்வொரு ஓபி அப்டேட்லையும் வந்து நம்ம கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த OB29 அப்டேட்டில் இந்த மாதிரி வெஸ்ட்டில் வந்து அப்டேட்ஸ் வந்து ஒரு சிலதை வந்து மாற்றிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்ல வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. சிஎஸ் கப், ஓகேங்களா? கிளாஷ் கோட் கப். ஸோ அந்த கிளாஷ் கோட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு எமௌண்ட் வந்து கொடுக்க போகிறதா லீகல் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதம் நடந்திருக்க வேண்டியது, ஆனால் இந்த மாதம் வந்து நடக்கலை. மேபி அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் 2 மாதத்துக்குள்ளே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 5 எமௌண்ட் தான் கைஸ், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கப்பு ஏதோ பறக்கிற மாதிரி இருக்குது, அதை வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு எமௌண்ட் வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த எமௌண்ட் தான் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறதா லீகல் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அது ஒரு லெஜெண்டரி எமௌண்ட் வேற லெவலில் இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து க்யூட்டாகவே இருக்கு. ஸோ இந்த எமௌண்ட் தான் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிஎஸ் கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நடந்திருக்க வேண்டியது, ஆனால் அதை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் கப்பில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கான ஒரு டீம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டோர்மெண்ட்டாக தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வர்சரி அப்டேட். ஆன்வர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃப்ரீயாக மேஜிக்குலாம் வந்து கொடுக்க போகிறதா லீக்ல தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரில் முக்கியமானதை வந்து அலாக் இல்லை, அலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து மவுஸ் இருக்கு. அலாக்கோட கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வெறும் 199 டைமண்ட்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா போன ஆன்வர்சரிக்கு இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஆன்வர்சரிக்கு வந்து நம்ம கேரக்டருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்கஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அலாக்கு மட்டும் இல்லாமல் இப்போ டாப் மோஸ்ட் கேரக்டர் என்ன இருக்குது, க்ரோனோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கே கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கேரக்டருக்குலாம் கூட வந்து டைமண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நமக்கு வரக்கூடிய ஈவெண்ட், ஓகேங்களா? அடுத்த மாதம்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசாக கொண்டு வராங்க. ஏன்னா ஆன்வர்சரி இல்லையா, ஆன்வர்சரியை வந்து வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் வந்து கொடுத்து நம்மளை வந்து டைமண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து பிடுங்க போகிறானுங்க கைஸ், ஓகேங்களா? பட் இருந்தாலும் கேரக்டர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் தானே, ஓகேங்களா? ஸோ அதனால் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்வர்சரியில் இந்த மாதிரியான கேரக்டர் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யாராவது அலா கேரக்டர்லாம் வந்து இன்னமும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டுங்க. அலா கேரக்டர் தவிர வேறு எந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். யார் என்னென்ன கேரக்டருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் நம்மளும் வந்து தெரிஞ்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது அப்டேட்ஸ்லாம் இருக்குது.
ஓகேவா? ஏன்னா ஆனிவர்சரியில வந்து இன்னும் ஃபுல்லாக நமக்கு டீட்டெயிலாக தெரியல, இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓகேவா. சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M18க்கான ஒரு ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நார்மல் லெஜெண்ட்ரி கன் ஸ்கின்னா இல்லை அல்ட்ரா லெஜெண்ட்ரியான்னு கேட்டிருந்தீங்க. அல்ட்ரா லெஜெண்ட்ரினா ஈவோ கன் ஸ்கின்னா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லெஜெண்ட்ரி கன் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, கோல்டன் கிளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அதுக்கான தீம் தான் இது ஓகேங்களா. பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குல்ல, உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்பவே வெறித்தனமாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவோ கன்னாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் ஈவோ கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XM8 தான் வெயிட்டிங்கில் இருக்கு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி கன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறானுங்க. அடுத்த அப்டேட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லெஜெண்ட்ரி கன் வந்து M18 வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவோ கன்னாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. பட் ஈவோ கன் இது கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா OB29 அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா OB29 அப்டேட்டில் வரக்கூடியது தான் இது ஓகேங்களா. ஸோ ஏன்னா OB29 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தா ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தீம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நார்மல் லெஜெண்ட்ரி கன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபேர் அடிவில் அந்த மாதிரி ஈவெண்ட் தான் வந்து கொடுப்பானு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எமோட் வந்து கொடுக்க போகிறாங்க கைஸ் ஓகேங்களா. இது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து நாய்க்கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு எமோட் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷீபா பெட்டு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி, அதே மாதிரி வந்து பென் குயின் பெட்டு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இது OB29 அப்டேட்டில் தான் வந்து வரப்போகுது. ஸோ இந்த எமோட் பார்க்கறதுக்கே வந்து காமெடியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த எமோட் என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் பென்குயின் பெட் எங்கே காணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் வந்து எடுத்தது, அட்வான்ஸ் சர்வரில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து காணாமல் போகும். அதெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பக்கத்தில் வந்து பென்குயின் வந்து டான்ஸ் ஆகிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேவா. பட் பர்சனலாக வந்து இந்த எமோட்டை பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ பார்க்குறங்க வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெண் குயின் வந்து டான்ஸ் ஆடும். ஸோ இந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம OB29 அப்டேட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் எந்த மாதிரி ஈவெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியல. இது வந்து ஒரு லெஜெண்ட்ரி எமோட் தான், அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து டைமண்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தான் வந்து கொடுப்பானு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரியிலே வந்து நமக்கு இந்த கிஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூமுக்கு வந்து ஆஃபர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனிவர்சரியில் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து கிஃப்ட் ஸ்டோரில் வந்து காஸ்ட்யூமுக்கு மட்டும் வந்து ஒரு 50% வந்து ஆஃபர் வந்து கொடுக்க போகிறதா லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு 1000 டைமண்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 500 டைமண்ட்க்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரியில் வந்து நமக்கு வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ ஆல்ரெடி டோட்டலாக எல்லாத்தையுமே கிஃப்ட் ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுக்கு வந்து கிடையாது, காஸ்ட்யூமுக்கு மட்டும்தான் வந்து 50% ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த அப்டேட்லாம் அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு எதுவும் தெரியல காய்ஸ் ஓகேங்களா. ஏன்னா பண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஸ்டோரில் இருக்கக்கூடிய பண்டில் அந்த அளவுக்கு பெருசாக ஒருத்தான பண்டில் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியல ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே நார்மலான ஒரு பண்டிலாக தான் இருக்கு. இவனுக்கு ஆல்ரெடி கொடுத்த பண்டில் ஏதாவது லெஜெண்ட்ரி பண்டில் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரில் வந்து ஆஃபர் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி இருக்கிறதே மொக்க பண்டில் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து 50% 70% அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் நமக்கு பெரிய அப்டேட்டாக வந்து தெரியல கைஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. See you. Ta-ta.